அரசியல் வரலாற்றில் புதிய சாதனையை செய்துள்ள இலங்கையில் சமூக மட்டத்தில் அடையாளம் காணப்பட்ட ஐந்து வயதான கோவிட் சிறைச்சாலையிலிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்பட்ட பூனை கண்டுபிடிப்பு இலங்கையில் அனைத்து அரச பாடசாலைகளுக்கும் இன்று முதல் மீண்டும் விடுமுறை சர்வதேச அமைப்புகள் அரசை மிரட்ட முடியாது பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் காட்டம் வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ளாதவர்களுக்கான விசேட அறிவிப்பு காவல்துறை பரிசோதகர் கைது இலங்கையின் பிரபல நடிகருக்கு கோடிக்கணக்கான பண பரிசு விசாரணையில் அம்பலமான உண்மை தேர்தலில் சுமார் எண்பது சதவீத வாக்குப்பதிவு இடம்பெறும் மஹிந்த நம்பிக்கை வாக்குப்பட்டிகளை எடுத்து செல்லும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது ஐக்கியமக சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொதுத் தேர்தல் பிரச்சாரம் சம்பந்தமான நானூற்று முப்பத்தி நான்கு கூட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றியுள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக அவர் நாடு முழுவதும் பதினாயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்துள்ளார் ஐந்து வாரம் என்ற குறுகிய காலத்திலேயே சஜித் பிரேமதாச இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டுள்ளதாக கூறப்படுவதுடன் இது நாட்டின் அரசியல் வரலாற்றில் புதிய சாதனை என்று கூறப்பட்டுள்ளது அரசியல்வாதி என்ற வகையில் தனது கடமை சம்பந்தமான தனது அர்ப்பணிப்பையும் அதனை செயல்படுத்துவதற்கு தேவையான பலம் தன்னிடம் இருப்பதாகவும் சஜித் பிரேமதாச தனது தேர்தல் பிரச்சாரம் ஊடாக அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர் புலனர்வை லங்காபுர பிரதேசத்தில் மற்றும் ஒரு கோவிட் நைன்டீன் நோயாளி நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டதாக புலனர்வை பிரதேச சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் வங்ஷ தெரிவித்துள்ளார் குறித்த நோயாளி லங்காபுர பிரதேச செயலகத்தில் கடமை செய்த சிவில் பாதுகாப்பு அதிகாரியின் ஐந்து வயதுடைய மக்கள் என்று தெரியவந்துள்ளது சிவில் பாதுகாப்பு பிரிவு அதிகாரி கோவிட் வைரஸ் தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது அதன் பின்னர் அவருடைய மனைவி மற்ற மகளுக்கு பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது அதன் முடிவுகளுக்கு அமைய மகளுக்கும் கோவிட் நைன்டீன் தொற்றியமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வைத்தியர் தெரிவித்துள்ளார்

இதன்போது பூனையின் கழுத்தில் பிணைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் தொலைபேசிக்கான சிம் அட்டைகள் என்பன மீட்கப்பட்டன இந்த பூனையை பயன்படுத்தி சிறைச்சாலைக்கு முயற்சியே இதுவென அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதனையடுத்து குறித்த பூனை சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தது எனினும் அது அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டதாக நேற்று செய்திகள் வெளியாகியிருந்தன இந்நிலையில் குறித்த பூனை தொடர்ந்தும் சிறைச்சாலை வளாகத்துக்குள் சுதந்திரமாக சுற்றித் தெரிவதாக சிறைச்சாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் நாட்டிலுள்ள அனைத்து அரச பாடசாலைகளுக்கும் இன்று முதல் எதிர்வருகின்ற ஏழாம் திகதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இலங்கையில் கோவிட் நைன்டீன் தொற்று காரணமாக கடந்த மார்ச் மாதம் வழங்கப்பட்ட விடுமுறைகளின் பின்னர் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று பன்னிரெண்டாம் மற்றும் பதிமூன்றாம் தர மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் தேர்தலை முன்னிட்டு அனைத்து அரச பாடசாலைகளுக்கும் மீண்டும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் இலங்கையின் இறையாண்மையை மீறி அரசை மிரட்ட முடியாது அந்த மிரட்டலுக்கு நாம் அடிப்படையவும் தயாரில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தலைவரும் பிரதமருமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் குர்ணாகலில் அண்மையில் நடைபெற்ற பரப்புரைக் கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவா் குறிப்பிட்டுள்ளார் எதற்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் மீண்டும் புலிபயங்கரவாதம் தலைதூக்க இடமடியும் உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல் போன்றோ ஒரு தீவிரவாத தாக்குதல் இங்கு மீண்டும் இடம்பெற சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டோம் கடந்த நல்லாட்சி காலத்தில் இடம்பெற்றது போல சர்வதேச அமைப்புகள் எமது நாட்டின் ஒள்விவகாரங்களில் மீண்டும் தலையிட அனுமதி அளிக்க மாட்டோம் புதிய நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் கொல்கை திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுவதே எமது இலக்க அதுக்காகவே மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் அரசு அமைக்க மக்களின் ஆணையை கோரி நிற்கின்றோம் நாட்டில் அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக பிரதான எதிர்கட்சி இரண்டு பிரிவுகளாக பிளவுபட்டு போட்டியிருக்கிறது உங்கள் மதிப்புக்கு மிக்க வாக்குகளை அத்தகைய கட்சிகளுக்கு வழங்கி வீணடிக்க வேண்டாம் நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதை விட தலைமையகத்தின் அதிகாரத்தை கைப்பற்ற போராடும் தனிநபர்களுக்கான உங்கள் வாக்குகளை நீங்கள் வழங்க வேண்டாம் ஒரு சிறந்த எதிர்காலத்துக்காக நாட்டை அபிவிருத்தி செய்ய தயாராக இருக்கின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தாமரைமுட்ட சின்னத்துக்கு உங்களுடைய வாக்குகளை வழங்குங்கள் என்று பிரதமர் வேண்டுகோள் விடுத்திருந்தார் அறிவிப்பா உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை இதுவரை பெறாத வாக்காளர்கள் அதை பெற்றுக் கொள்ளும் வகையில் இன்று மற்றும் நாளை தபால் நிலையங்கள் திறந்திருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தங்களுடைய பகுதியில் உள்ள தபால் நிலையத்துக்கு சென்று அடையாளத்தை உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாளை இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் இடம் பெற இதனிடையே வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக சொந்த இடங்களுக்கு செல்வதற்கான விடுமுறை வழங்காத நிறுவனம் மற்றும் வர்த்தக நிலையங்களின் அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட விடுமுறை ர்கள் தேர்தல் ஆணைக்குழுவிலோ அல்லது தொழிற்துறை ஆணைக்குழுவிலோ விரைவாக முறைப்பாடு செய்யுங்கள் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட ஷானி அபிசேகரவுடன் தொடர்புடைய போலி சாட்சியங்களை தயார்படுத்திய மேலும் ஒரு காவல்துறை பரிசோதகர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நேற்றைய தினம் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை பிரபல திரைப்பட நடிகரான டபிள்யூ ஜெயசரி என்பவருக்கு லொத்தர் சீட்டு எண்பத்தி ஐயாயிரம் அமெரிக்க டாலர் பணப்பரிசு கிடைத்துள்ளதாக கூறி பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க டாலர் பணப்பரிசு கிடைத்துள்ளதாக கூறி அவருடைய பன்னிரண்டு லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை மோசடியான முறையில் ஏமாற்றிய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் பானத்துறை ஹிரண பிரதேசத்தைச் சேர்ந்த நடிகரால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணை மேற்கொண்ட போலீசார் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளார் ஐசிசி நிறுவனத்தின் அனுசரணையுடன் ஏற்பாடு செய்யப்பட்ட உலகக்கிண்ண கிண்ண போட்டிக்கான இந்த லொத்தர் சீட்டெடுப்பில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறி பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளது இந்த மோசடி தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பல மோசடிகளில் ஈடுபட்டுள்ளமை தெரியவந்துள்ளதாக குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபது பொதுத் தேர்தலுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது

தேர்தல்கள் ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது இதற்கமைய குறித்த பணிகள் இன்று காலை எட்டு மணிக்கு ஆரம்பமானது அதே நேரம் பொது தேர்தலுக்கான வாக்களிப்பு நாளை காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இம்முறை பொது தேர்தலில் இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் அங்கீகரிக்கப்பட்ட இருபது அரசியல் கட்சிகளும் முப்பத்தி நான்கு சுயேட்சை குழுக்களும் போட்டியிட உள்ளன அவற்றில் ஏழாயிரத்து இரண்டு வேட்பாளர்கள் இறங்கியுள்ளனர் அத்துடன் குறித்த பொது தேர்தலில் நாடளாவிய ரீதியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள பன்னிரண்டாயிரத்து நான்கு வாக்களிப்பு நிலையங்களில் ஒரு கோடியே பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர் இதேவேளை சுகாதார நடைமுறைகள் உரிய வகையில் பின்பற்றப்பட்டு வாக்களிப்பு நடவடிக்கைகளுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது அனைத்து வாக்களிப்பு நிலையங்களிலும் தொற்று நீக்கம் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்